புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜி கிட்ட பேசலாம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணஹர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்நி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணஹர்ஷண பைரவாய நமஹ. பைரவர் ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாக சொல்லுவாங்க வரமே சாபமானால் அப்படின்னு. அதாவது குழந்தை வரம் வேணும் அப்படின்னு எல்லாரும் ஏங்கி தவிப்பாங்க சுவாமிஜி. ஆனா பிறந்த அந்த குழந்தை வந்து சில குறைபாடுகளோடு இருக்கும்போது அதை பெற்றோர்களால தாங்கி கொள்ளவே முடியாத ஒரு சோகமா இருக்கும். இதற்கு கால் பெருவிரல் ரேகை வந்து காரணியாக அமையுமா? முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை சரி செய்யவும் முடியுமா? நான் இது ஒரு காலத்துல ரிசர்ச் பண்ற போது இது ஒரு விஷயமாவே, ஏன் வந்து பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்குது, அது வம்ச ரீதியாக உள்ள பிரச்சனையாங்கிறத அனலைஸ் பண்ணணும். அல்ல அந்த தாய் உடைய ஜாதகத்தில் பலம் இல்லையான்னு பார்க்கணும், அல்லது தந்தையினுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் பலம் இல்லையான்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், ஒரு பலமாக இருக்கணும்னு ஆசைப்படுறது இயற்கை. அது குறையாக பிறந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துக்கு நம்ம போக வேண்டாம். எப்பவுமே ஒரு பாசிட்டிவாகவே நினச்சிக்குவோமே. இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும், கால் பெருவல் ரேகையை பொறுத்த வரைக்கும், எத்தனையோ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கு சொன்ன மாதிரியே காலகட்டத்தில் பைரவருடைய அருளால், பைரவருடைய சக்தியால், பைரவர் கெட்டியை நம்பினவங்க அந்த பாக்கியாதிபதி கிடச்சிருக்கு. அப்போ இந்த குறைங்கிறது ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வரும் அந்த குழந்தைக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலியோ கைகால் சம்மந்தப்பட்டது, அல்லது அடிபடுறது, அல்லது ஏதாவது ஒரு குறைகளில் வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாமல் இருக்கிறது, குறைகள் வரும். அந்த குறைகள் வந்து அந்த குழந்தையினுடைய ஜாதகமே பலம் இழந்திருக்கா, அல்லது வம்சத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? எப்பவுமே வம்சங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது வம்சம். பித்ருதோஷங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். கர்மவினைன்னு சொல்கிறேன், பிதுர் கர்மவினைன்னு சொல்கிறேன். முதியோர்கள் செய்த பாவத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். பிதுர் கர்ம வினைகள் ஒரு ஜாதகனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் அபிவிருத்தி ஆகாது. அதான் ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, அப்பா செஞ்ச பாவம் அவனை சும்மா விடுமா, அவன் தாத்தா செஞ்ச பாவம் சும்மா விடுமா, அவன் பரம்பரையிலேயே ஒரு சாபக்கேடுன்னு சொல்லுவாங்க. அந்த சாபம் அந்த குடும்பத்தை தலைய விடாது. அப்போ அதுக்கு நம்ம தீர்வு இதுதான்னு நம்ம எடுத்துட்டோம், கண்டுபிடிச்சோம் அப்படின்னம்னா அதுக்கு நம்ம தீர்வு என்னங்கிறத அனலைஸ் பண்ணி கொண்டு போகணும். அதே போல் ஒரு சில வீட்லெலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, ஒரு 40, 50, 55 வயதுக்கு மேலே உயிரோடவே இருக்க மாட்டாங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன், கண் கலங்கி வந்து சொல்லுவாங்க. ஒரு நடந்த சம்பவம் ஒன்று அதை தெரியப்படுத்துகிற அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகன் அமைப்பு எப்படி, அவனுடைய வம்சம் ஏன் தலைய மாட்டேங்குது, ஏன் வம்சத்துக்கு விருத்தி ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வம்ச விருத்திங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வம்ச விருத்தி ஆகிறதுக்கு நமக்கு ஜாதகத்தில் என்ன பலவீனமாக இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைங்கிற போது நம்ம உடம்பை பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியாக நம்ம அதை பார்க்குறோம். அது மாதிரி இந்த கால் ராகியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, 1 ரூபாய் காயின் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த காயினாலும் தான் உள்ள ஒரு ரேகையினுடைய அமைப்பு இருக்குது. அந்த ரேகையில் வரக்கூடிய 240 வகையான கோடுகளை வச்சு பலன் சொல்கிறோம். அந்த கோடுகளில் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 60 கோடுகள் வரலாம், 40 கோடுகள் வரலாம், 80 கோடுகள் வரலாம். அப்போ அந்த கோடுகள் தான் பலன். அந்த கோடுகள் எதெல்லாம் பலவீனமாக இருக்கோ, ஒரு மனிதனுக்கு நாம கிரகம் முக்கியம், ஒரு மனிதனுக்கு நட்சத்திரம் முக்கியம், ஒரு மனிதனுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியது குடும்பம் முக்கியம், உடல் முக்கியம், இது மாதிரி அந்த கோடுகளை கணக்கிட்டு ஏன் அந்த வம்சத்துக்கு விருத்தி ஆகலை, ஏன் அந்த வம்சத்தில் இழப்பு ஏற்படுது, உயிர் சம்மந்தப்பட்ட இழப்புங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரே ஒரு பாயிண்டில் சொல்லப்போனால் காவல் தெய்வ பைரவர் தாங்க, கெட்டிய பைரவர் வழிபாடு பண்ணுங்க. நான் சொல்கிறது ஒரு வார்த்தைகள், நான் பைரவர் வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். பைரவருடைய அருள்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ அந்த குடும்பமே விருத்தி ஆகணும், இழப்பு ஏற்படக்கூடாது, பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வம்சத்தில் ஏதாவது பிரச்சனையாக நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வுகள் எடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் மிகப்பெரிய சொத்து, செல்வம், ஆரோக்கியமாக பிறக்கும். பலரும் இயக்கத்தோடு பார்க்கின்ற கேள்விக்கு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. தோஷம் அப்படின்னு பேசும்போது நம்ம இன்னொரு முக்கியமான தோஷம் என்னன்னாக்கா நாகதோஷம், சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. நாகதோஷம் ஒரு நிலை, சர்ப்பங்கிறது ஒரு நிலை. நாகதோஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் தடைபடுன்னு சொல்லுவாங்க.
திருமண தடைப்படுறதுக்கு உண்டான நாகதோஷத்தை தீர்வு பண்ணுறது எப்படி? ஒன்று புற்றுக்கு பால் வைக்கலாம், இன்னொன்று நாக அம்மன், நாகம்மன் அந்த கோயில் இருக்குது அதுக்கு ஒரு பாலபிஷேகத்தை பண்ணிட்டு வரலாம். இது வந்து நாகதோஷம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயம். சர்ப்பதோஷம் அப்படின்னா கண்டிப்பாக சர்ப்பதோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகன் அது ரேகை நான் சொல்கிறது ரேகை அந்த ரேகையில் சர்ப்பதோஷம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை கெடும். சர்ப்பங்கிறது விஷம், விஷத்தன்மைகள் உடம்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உட்காந்தோன்னே சொல்லுவேன். வெளித்தோட்டத்துக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா மாதம் ஹாஸ்பிட்டல் செலவே 10,000 பண்ணிட்டு இருப்பாங்க. வெளித்தோட்டத்துக்கு ஒன்றுமே இருக்காது, உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள். சர்ப்பங்கிறது விஷம், அந்த விஷம் உடம்பில் ஏறிடுச்சு அப்படின்னா உடம்பு அழிச்சே தீரும். அப்போ அதை தீர்வு பண்ணி அந்த சர்ப்பத்தை வெளியத்திலே அதை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணி சரியான வழியில் பரிகாரமாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் பண்ணணும்னா பெரிய மாற்றங்கள் வரும். நாகதோஷங்கிறது கண்டிப்பாக இருந்துச்சுன்னா திருமணம் தள்ளி போகலாம், தடைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், அதை தீர்வு பண்ணிக்கிறது புத்தி செலுத்தணும். ஓகே சுவாமிஜி, இந்த தோஷங்கள் எல்லாமே வந்து கால் பெருவிரல் ரேகை அல்லது முகங்களில் வந்து தெரியுமா? நான் பார்த்தோன்னே ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, இப்போ தெரியுமாங்கிற ஒரு கேள்வி நல்ல கேள்வி. இது வந்து நேயர்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா, இந்த ரேகைங்கிறது கோட்னு சொல்கிறாரு, இந்த கோட்டில் வச்சு லைஃபை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் இருக்கிறது இயற்கை தான். எந்த ஒரு பொருள் நம்ம எடுக்கிற போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஆல் நம்ம காலில் ஒரு அணியக்கூடிய செருப்பு நம்ம 4 times போட்டு பார்க்குறோம், போட்டு பார்த்து வாங்குறோம், நடப்போம், நம்ம ஷோரூம்குள்ளேயே நடந்து பார்ப்போம், காலுக்கு ஃபிட் ஆகுதா, நடக்கக்கூடியதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்காங்கிறது இதெல்லாமே இயற்கை தான். இவர் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கலாமா, ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது ஒரு சில வார்த்தைகள் சில விஷயங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் நீங்கள் உங்களை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த பைரவருக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு சரியாக இருக்குது, அந்த கால் ரேகைங்கிறது